நடிகர் நவீன் அவர்கள் இப்போ நடிக்க போற புது சீரியல்ல அவருக்கு ஜோடியா ஒரு புது நடிகை தான் நடிக்க போறாங்க. அது ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய உருவாக்கியிருக்கு. மேலும் நடிகர் நவீன் அவர்களுக்கு ஜோடி மாற என்ன காரணம் அப்படின்றத பத்தி சில ரகசியமான விஷயங்கள் வெளியாகியிருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே திருடாதே சீரியல்ல ஹீரோவா நடிச்சு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் நவீன் அவர்கள். இதை தொடர்ந்து நடிகர் நவீன் அவர்கள் இதயத்தை திருடாதே சீரியலுக்கு அடுத்து இப்போ கண்டு நாள் முதல் அப்படின்ற ஒரு புது சீரியல கமிட் ஆகி இருக்காரு. அதுல அவருக்கு ஜோடியா கண்டிப்பா நடிகை பிந்து தான் இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில அவருக்கு ஜோடியா ஒரு புது நடிகையான தர்ஷனா அப்படின்ற ஒரு நடிகையா கமிட் பண்ணிருக்காங்க. மேலும் இந்த சீரியல் வரப்போற June 13 இருந்து ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிலையில நடிகர் நவீன் அவர்களுக்கு ஏன் ஜோடியா மாத்தின அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நடிகை பிந்துவோட நடிகர் நவீன் அவர்களுக்கு கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. ஆனா இந்த சீரியல் முழுக்க முழுக்க ஒரு புது கதைக்களத்தோட எடுக்க போறாங்களாம். அதனால இதுல நடிகர் நவீனுக்கு ஜோடியா ஒரு புது நடிகை நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்றனாலதான் இப்போ நடிகை தர்ஷனாவை கமிட் பண்ணிருக்காங்களாம். ஆனா அதே சமயத்துல கண்மணி அவர்களுக்கு நடிகர் நவீன் பிந்துவோட நடிக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரியும், அதனாலதான் இப்போ நடிகர் நவீன் அவர்களுக்கு ஒரு புது நடிகையோட நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சில அதிர்ச்சியான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனா நடிகர் நவீன் அவர்களுக்கு ஜோடியா பிந்து நடிக்காம போனது பல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை மட்டுமே உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் நவீன் அவர்கள் பிந்துவோட ஜோடியா நடிக்காததுக்கு காரணமா சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.